ஒரு வயல வேற தர மாட்டேங்கிறானே, என்ன பண்ணலாம்? பேசாம கதாசிரியர்னு ஒரு பொய்ய சொல்லி ஒரு பழைய கதையை சொல்லி விட்டுட்டா எந்த கதையை வைக்கலாம்? காதலிக்கு நேரம் இல்ல, படத்துல நாயகி பாலையாட்ட சொல்ற கதையை அப்படியே உல்டா பண்ணிட வேண்டியதான். ஓகே பண்ணிட்டாங்கன்னா அட்வான்ஸ் வாங்கிக்கிறோம், கண்டுபிடிச்சு கதவை சாத்திட்டாங்கன்னா அதையும் வாங்கிக்கிறோம். பழக்கப்பட்டதுதானே, சினிமா கம்பெனி எங்க இருக்குன்னு பாப்போம். அவனையா பெசவாரா பீமாராவ தான் பேசுற. அடுத்த படத்து ஷோர் டிஸ்கஷன்ல பிஸிக்கா உண்ணானு ஜபாரி, இன்னும் ஒன் அவர் என்ன டிஸ்டர்ப் செய்ய கொடுத்து நெய்யா நசகா உன்னாட வேடு. ரைட்டர் காரு, உங்க பேர் என்ன? குஞ்சு முருகதாசுங்க. அது நான் உங்க பேரை கேட்டேன். அதைத்தான் சார் சொன்னேன், குஞ்சு முருகதாசன். குஞ்சு முருகதாசா? அது என்ன குஞ்சு முன்னா இருக்கு, குஞ்சு பின்னால இருந்தா நல்லாவா இருக்கும். முருகதாசு குஞ்சுன்னு கூப்பிட்டா கன்றாவியா இருக்கும், அதனாலதான் குஞ்சு முருகதாசன் வச்சிருக்கேன் சார். ஓஹோ, அப்போ குஞ்சு உங்க ஃபேமிலி நேம். ஆமா, அது எப்படி? அவ கேக்குறீங்களா சார்? குஞ்ச மையமா வச்சு, இல்ல கோழி குஞ்ச கருவா வச்சு ஒரு டிவி சீரியல் பண்ணிருக்கேன் சார். அஞ்சு வருஷமா பிரபலமா ஓடிக்கிட்டு இருக்கா, நீங்க பாத்தீங்களா? இன்னும் பாக்கல சார், ஆனா கேள்விப்பட்டிருக்கிறேன். அது எப்படி பேயா ஓடிக்கிட்டு இருக்கு? ஜனங்க பாக்குறாங்க, ஓடுது. அதையும் ஜனங்க பாக்குறாங்க, அது அவங்க தலையெழுத்து பாக்குறாங்க. அதையும் ரொம்ப ஷார்ப்பா பேசுற, எனக்கு அது பிடிக்காது. அக்கதை சொல்லு. அதாவது சார், என்ன ஏன் அவசரப்படுற நீ? நான் புரொடியூசர், வரே ஒரு முக்கியமான நபரை உனக்கு அறிமுகப்படுத்தி விட போறேன். கதையை கட்டிக்கோ சரி சார். நீ சொல்ல போற கதைக்கு இவர் தான் டைரக்டர். சார் நல்லா இருந்தா? நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும் சார். உங்க ஆசீர்வாதம் எனக்கு. டெல் மீ, டெல் மீ. இங்கிலீஷ்ல இரும்புனது போதும், கதைய கவனமா கேடு. சரி சார். சார் அங்க என்ன பாக்குறான்? குங்கிருட்டு குதிரை வருதா? இல்ல, மலைத்துளி நீயத்தட்டில டொக்கு டொக்கு டொக்குன்னு விழுகுது. சரி, அந்த நேரம் பார்த்து தனியா வரும் அந்த குடைய பிடிச்சிட்டு வர்றது ஒரு பழைய அப்படியே வச்சுக்கோங்க. அந்த நேரம் பார்த்து இது என்னது? இது என்னோட கை. அது தெரியும்பா, சவுண்ட் ஊட்டியே. ஒரு பூட்ஸ் கால் வீட்டுக்குள்ள நுழையுது. பூட்ஸா? யாரோட பூட்ஸ்? ஆவியோட பூட்ஸ் கால். ஆவியோட பூட்ஸ்னா எவ்வளவு புரியும்? ஆவியோட பூட்ஸ் சொன்னா புரியும். உனக்கும் வேண்டாம், எனக்கு வேண்டாம், நடுவில் ஒரு சவுண்ட் ஓச்சுரா. இது என்ன சவுண்ட்? ஏன் சவுண்ட்? உங்க டைரக்டரோட சவுண்ட். ஆஹா, இவ்வளவு நேரம் இவன் கதை கேட்கற போல இருக்க. நல்லா பார்த்து சொல்றேன், நம்ம கதையை கேட்டு எதுவும் ஆயிடுச்சா அவனுக்கு? பாத்தீங்களா சார் எப்படி தூங்குறாங்க? இவன் எப்படி சார் கதை எடுப்பான்? இதுக்குதான் சார் கூலிங் கிளாஸ் போடுறது. அடப்பாவி. ஆமா, இவனை நம்பி எத்தனை கோடி செலவு பண்ண போறீங்க? ஒரு கோடி? தெரு கோடிக்கு போயிருவீங்க நீங்க. இவனை இப்ப என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க? நீ ஒண்ணு பண்ண வேண்டாம், பண்றன் பாரு. நான் சீக்கிரம் பண்ணுங்க, நான் பாக்கணும். சிந்தனை பீடத்துல உட்காந்துருக்கானா? சீக்கிரம் ஆரம்பிக்கணும். Thank you.
அம்மா உன்னை இப்ப எந்த காட்டரி வரைக்கும் நீ மாடிக்கு போன? மாடியில் இருக்கிறது பொண்ணா பையான் செக் பண்ண போனேன். என் காதுல பூசுத்தினா ஏதோ பேராண்டி விளையாடுறான்னு சந்தோஷப்பட்டுட்டு போலாம். நீ ஒரே அடியா பூந்தொட்டியே கட்டி தொங்க விடுறியே. சரி எதுக்கு அந்த பொண்ணை மாடியில் குடி வச்ச? நீ சைட் அடிக்க ஐயா அங்க இங்க அலைய வேணா பாரு. எல்லாருக்கும் இதே மாதிரி பாட்டி அமைச்சிட்டா பசங்க வெளியே சுத்த மாட்டானுங்க. டேய் டேய் நீ உதப்பட போற. உங்க அப்பனுக்கு சம்பாத்தியம் இல்ல, ஏதாவது வருமானம் கிடைக்கணும்னு தான் மாடியை வாடகைக்கு விட்டுருக்க. நீ லவ் ஸ்கீம்ஸ் பண்ணி அவளை விரட்டிடாத. எல்லாம் ரைட் பாட்டி. டேய் பெட்ரோலியம் வச்சு குச்சியும் பக்கத்துல பக்கத்துல வைக்கிற. ம் டேய் பேராண்டி பெட்டிக்குள்ள இருக்கிற தீ குச்சி தானா வெளியே வந்து பத்திக்காது. ஓஹோ உதாரணத்தை தப்பா சொல்றோம். உதாரணம் மட்டும் இல்ல உன் எண்ணமே சரியில்லை. அவ படிச்சவ பணக்காரி உன்னை விட ஒசரமா இருக்காடா. நீ ஆயிரம் சொல்லு பாட்டி. அவ மட்டும் வடகிழக்கு திசையில இருந்து வந்திருந்தா அவதான் என் பொண்டாட்டி. ஆமா நீ எந்த திசையில இருந்து வந்த பாட்டி? பொண்ணு அதுக்கு தாத்தா எல்லாம் கவலை பண்ண எனக்கு அதுக்கு. ஏப்பா சுப்பு வேலை வாங்கிடுவேன் வேலை வாங்கிடுவேன்னு ஒரு வாரமா வந்துகிட்டு இருக்கேன். வந்தா ஒண்ணுமே கண்டுக்கிற மாட்டேங்கப்பா. இந்தப்பா உன்னத்தான் என்ன சொல்லுமா சொல்லு சொல்லவா. அப்ப இவ்வளவு நேரம் சொன்னா கேட்கல அவனுக்கு. இந்த மாதிரி எப்படி கேட்கலாம்? ஏப்பா நீ வேற சொல்ற கேளு. எத்தனை தடவை வேலை வாங்கிடுவேன் வந்துகிட்டே இருக்கேன். வந்தா எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறப்பா. ஆமா சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கற? சம்பளம் என்ன கொஞ்சம் கைச்சலுக்கு ஒரு 10,000, ஊருக்கு மணியார் அனுப்புறதுக்கு ஒரு 10,000, பேட்டா கிட்ட நான் ஒரு 5,000 கொடுத்தனா பேங்க்ல எல்லாம் போட்டு வச்சு ஏறி அந்த கட் பண்ணிக்கிறேன். மொத்தத்துக்கு 25,000 மாசத்துக்கு. அவ்வளவு கழிய போச்சு. என்ன படிச்சிருக்க? படிப்பா 3ஆம் கிளாஸ் 3 வரை பெயிலா இருக்கேன். அதுக்கடி கவலை மனசிலாத. நல்லா படிக்கணும் நானே 3 வரை பெயிலா இருக்கேன் அதை தெரிஞ்சுக்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க வேலைக்கு? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்பிஏ சார். இப்போ வந்து போறதுக்கெல்லாம் வண்டி செலவு எதுவும் கேட்பீங்களா? இல்ல பரவாயில்ல சார், நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு நடந்து வந்துடுறேன் சார். மதியம் சாப்பாடு பேட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார், நான் பழைய சாதம் கட்டி எடுத்து வந்துடுறேன். நீங்க என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? ஒரு 1,200 ரூபாய். 1,200? அவ்வளவு வேணாம், ஒரு 1,800. 800 கேட்டியா? நடந்தே வரானா சாப்பாடே வீட்டுல இருந்தே கொண்டு வந்துடுறானா? 800 ரூபாய் கொடுத்தா போதுமா? ஆனா படிப்பு எம்ஏ எம்ஃபில். நீ வெறும் 3ஆம் கிளாஸ் படிச்ச நாதாரி, உனக்கு 25,000 தேவைப்படுதா? இருப்பா இருப்பா கோவப்படாதப்பா. இப்ப 1 கோடி ரூபாய் லாட்டரி டிக்கெட் வாங்குறான். அந்த குடுக்க முடியல வரைக்கும் அந்த 1 கோடி நினைச்சுக்கிட்டே வாழ்றோம்ல. அந்த மாதிரிதான் ஒரு 20,000 ஒன்று ஒரு பிட்ட போட்டேன் ஒரு கூட்டால. ஆனா இவன் 800 ரூபாய் கேக்குறா. 2 மேட்ச் எனக்கு சம்பளமே வேணும். 3 நேரம் சோறு போட்டா போதும். ஏய் மண்ணில் போட்டியரா? நீ நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியாரா? நீ அந்த கேட்டு பக்கம் தானே வருவேன். ஆனா அங்கே நிக்கிறேன். நான் வந்தா தானே. ஒரு மாசம் ஆனாலும் உங்க விட மாட்டேன்டா. வாடா அந்த பக்கம், நான் அங்கே நிக்கிறேன். வாடா. அப்பா இந்த ஸ்டுடியோக்கு வேற வாசல் இருக்கா? ஒரே வாசல் தான். அத்தி ஏப்பா நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? அவன் கிடைக்கிற கலெக்டர் உத்தி வச்சா ஏன் இப்படி கொண்டளிக்கிறான்? இன்னைக்கு நாட்டுல படிச்சு வேலை இல்லாதவன் நிலைமைலாம் இதான். எப்படி கொஞ்சம் பாத்தியா? விட்டு இருந்தா கடிச்சு கொதறி இருப்பான். ஒரு மாசம் ஆனாலும் அங்கேயே நிப்பின்றான். எப்படிப்பா வீட்டுக்கு போறது? ஏமா பால்கார வந்துருக்கிற. ஏமா பால்கார வந்துருக்கிறேன். ஏமோ பால்கார வந்துருக்கிறேன். போயிட்டு தினமும் காலையில 1 லிட்டர் பால் ஊத்திட்டு போங்க. சரியா? ஊத்துறமா. அந்த கடை கிட்ட மட்டும் துட்டு காட்டுறாத. பாட்டி ஒளிஞ்சு நின்னு பார்த்தது போதும். பால் பாக்கி கொடுத்தாச்சு, வெளியில வா. நான் எதுக்கு ஒளிஞ்சு நின்னு பாக்கணும்? மாடி போட்டுல 5,000 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டுருக்க. என்ன பணத்தை கொடுத்து பாலை வாங்கிட்டோங்கிற திமிரா? பாடு உன் காதுல வேலையா? அப்ப நான் உள்ள இருந்த. இந்த வயசுல ஏன் பாட்டி இப்படி போய் சொல்ற? உனக்கு வெக்கமா இல்ல? நீ திருந்தவே மாட்ட. இந்த பொடி புண்ணியவதி, இன்னைக்காவது பால ஊத்தி காஃபி சாப்பிடுவோம். வர காஃபி சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போயிருக்கு. என்ன
ஒரு மாஜி எம்எல்ஏ வீட்ல கரண்ட் கட் பண்ண சொல்லி யார் அதிகாரம் கொடுத்தது? கரண்ட்ல இருக்கிற எம்எல்ஏ கட்லனா கூட கட் பண்ணுவோமா? இப்ப அரசாங்கத்துல எல்லாம் ஊங்க நடந்துட்டு இருக்கு, கெடுத்துறாதீங்க. இந்தப்பா அப்படி பைசா பாக்கி இல்லாம கரண்ட் பில் கட்டியாச்சு. இந்த பொடிமா இந்தங்க பாட்டி போன் பில் 3 வருஷம் பாக்கி இருந்துச்சு, மொத்தமா சேர்த்து கட்டியாச்சு, கனெக்ஷனும் வந்தாச்சு. போன் கனெக்ஷன் வந்தாச்சா? ஜான்சி ஜான்சி என்ன அங்கிள்? இந்தாவும் பணம் 30,000 முதல்ல விட்டு காலி பண்ண. 30,000 ரூபாயா? நீதி படுத்த யார் கொடுப்பா? நீதி பாமா. இந்தா இத புடி. இதுல நோட்டீஸ். நோட்டீஸ் இல்லப்பா, கரண்ட் பில்லு, டெலிபோன் பில்லு, பால் பில்லு அத்தனை இருக்கு. இந்த வீட்டு டோபி பில் வரைக்கும் இந்த பொண்ணு தான் கொடுத்திருக்கா. இதெல்லாம் கட்டறதுக்கு யாரு? யாரு பெத்த மகராசியோ நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தி இருக்கா. நானும் பெத்தனே, சொத்தை அழிக்கிறதுக்கு. அது உன்னுடைய விதி, எனக்கு வாடகைக்கு விட விருப்பம் இல்ல. முதல்ல கால சொல்ல அங்கிள், எனக்கு ஒன்னு இடம் பிடிக்கல. வாட்டர் ப்ராப்ளம், கொசுக்கடி, கரண்ட் வேற கட் ஆகுது. இந்த ஊர்ல இது சகஜம்மா. பாவம், எல்லாருக்கும் பழகி போச்சு. வசதி இல்லாத இடத்துல நிறைய கஷ்டப்படுனா. முதல்ல விட்ட கால பண்ணி சொல்ல. பாக்கி 67,86.25 வச்சு உடனே போயிடுறேன். அங்கிள் எப்படி வசதி? ஓ, இவனால காசு கொடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுத்து வீட்டை ஒரேடி அமைக்கல பாக்குறியா நீ? ஓ, அரசியல் புத்தி எல்லாருக்கும் வருமா? இந்த மைய புத்தல பத்தி யாருக்கும் தெரியாது. போய் பணத்தோட வரேன். பேங்கிங் மணி வெளியா நில்லு. இவனாவது பணத்தை கொண்டு வர்றதாவது. நீ உள்ள போமா. நீங்க கவலைப்படாதீங்க, எங்க பால பணம் எதுவும் புரட்ட முடியாது. நீங்க இங்க என்ன லேட்டஸ்ட் அப்படி சொல்லு. ஜோதிகாவும் சிம்ரானுக்கு என்னை செகண்ட் ஹீரோவா நடிக்க வைக்கிறாச்சு. என்னப்பா விடுப்பா, நானும் சொந்தமா முயற்சி பண்ணிக்கிறேன். அது சரி, வேலை வாங்கிடுறேன், வேலை வாங்கிடுறேன் வர்றப்ப நான் சொந்த வேலையாக தருவது. என்ன நியாயம்? இந்த வேலையை ஒழுங்கா பண்ணா உனக்கு வேலை வாங்கி தருவேன் அர்த்தம். அவ்வளவுதானே? இந்த வேலையை நான் எப்படி பாக்குறேன்னு மட்டும் நீ பாரு. பாப்ப பாத்து உரிமைக்கு போறோம், வருவானா? கழுத்துல என்னடா பண்ண? ஒண்ணுமே பண்ணலைய பாட்டி. பாட்டி எதிர்பட்டு போன ஸ்கிப்பிங் அடிச்சிருக்கா, அத உங்க பேரு ரெஸ்ட் இருக்காரு. பதிலுக்காக கண்ணு அடிச்சிருப்பா. இவருக்கு சுளுக்கிடுச்சு. அவளுக்கு பாத்தீங்களா? பாத்தீங்களா ஏன் சுளுக்கு பிடிச்சதுன்னு? இப்ப தெரியுதா ஏன் தான் இந்த வயசு பொண்ணுங்க என் பேரனை இப்படி வதைக்கிறாங்களோ? பாட்டி உனக்கு சுளுக்கு எப்படி தெரியுமா? பாட்டி நவீன சுளுக்கு இருக்குமா? எங்க பொத்து, நான் காலால பிறந்தவ, கழுத்துல காலால நீதி விட்டா உடனே குணமாயிடும். ஆமா ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவன் நெஞ்சில காலால் பண்றான், நீ கேள்விப்பட்டிருக்க? வைத்தியம் தானே
அம்மா நீ வந்து என் பேரனுக்கு நல்லா நீவி விடு. ஒரு ஃபோன் பண்ணினுமே உனக்கு இல்லாததா பண்ணிட்டமா? ஹலோ ரேகா, இங்க வா. நான் சித்தி பொண்ணு மணிமேகலை தானே? ஆமா, இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆனா டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கா. எங்க அப்பாவுக்கும் அவங்க மாமனாருக்கும் அரசியல் ஏதோ கருத்து வேறுபாடு, அதனால பழி வாங்கிட்டாங்களா? அம்மா மணிமேகலை என்ன படிச்சிருக்கா? என்ன இருக்கு? அம்மா பெங்களூருக்கு ஒரு போன் ஒன்னு பண்ணுமா? பண்ணிக்கோங்க. ஹலோ மோத்தி மகனா, 106ல சவுண்ட் இன்ஜினர் சுப்பூர் பாரு, கொஞ்சம் கனெக்ஷன் கொடுக்குறீங்களா? ஹலோ அப்பா, நான் முருகன் பேசுறப்பா. என்ன எடுத்தாச்சு? ஒட்டுக்கா போட முடியும். கோடிக்கணக்கில் நாங்க வந்த செருப்பு பிஞ்சிடும். அது போன் நம்பரா? போன் நம்பரா? போன் நம்பர் எப்படி அட சொல்லுவாங்க? 4437621 சொல்ல வேண்டியதானே? செருப்பு பிஞ்சிடும்.
எத்தனை நாளா செல்வம் பிச்சுக்கிட்டே இருப்பீங்க? இப்ப என்ன பண்ண சொல்லி சொல்ல? இந்த நம்பர்ல கோடீஸ்வரன் ஒருத்திருப்பாரு, அவர்கிட்ட போய் கேட்டா டேப் கிடைக்கும், வாங்கிட்டு வந்து சேரு. அவரு சவுண்ட் இன்ஜினியரா? இல்ல இல்ல, கட்டணம் கட்டுற மேஸ்திரி. சரி பாத்திரம் பண்ண முடியும். ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க? வச்சு தொடர விட. ஹலோ 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 ஹலோ, இது முடிச்சுட்டு தூங்குறியா? என்னமா இது ஆச்சரியமா இருக்கு? அது என்ன மியூசிக் வச்சிரா? முதல்ல கன்றாவியா இருந்தா கலர்ஃபுல்லா இருக்க எப்படி? உளராம பேசுறதுக்கு முதல்ல படுத்து கொடு. எவ்வளவுடா ராஜாத்தி? பேக்ல போ. 1060 ரூபாய் ஆச்சு. எடு எடு பணத்தை. 1060? எதுக்கு அம்பிட்டு வருது? அம்பிட்டு பேசினா அம்பிட்டு தான் வரும். என்னம்மா உன்னோட டா, இன்னொரு போன் பண்ணிக்கிறேன். ஹலோ, நான் தான்ப்பா முருகதாஸ் பேசுறேன். மறுபடியும் என்ன போன் பண்றேன்? என்னப்பாது? ஒரு மார்க்கமா தான் போறாரு. ஹலோ ஹலோ, உங்களை நான் எப்படி கூப்பிடுறது? மிஸ் மணிமேகலை வைகை புத்திரனா இல்ல மிஸ்ஸஸ் மணிமேகலை சந்திரனா? ஒரு வருஷம் புருஷனை விட்டு பிரிஞ்சிருந்தா கோர்ட்ல டைவர்ஸ் கொடுத்துருவாங்களே. நீங்களும் இந்த புருஷனை சந்திச்சு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா பிரிஞ்சு போன ரெண்டு தாத்தாவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கல்ல. நீங்க ஒரு வேலைக்கு போனா சிஸ்டர் படிக்க வைக்கலாம், அப்பா கடனே அடைக்கலாம்ல, ரெண்டு குடும்பமும் ஒன்னாகணும்ல. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. உங்க புருஷனோட சேர்ந்து வாழணுமா வேண்டாமா? நான் வேணுமா ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். ஒரு காக்குல கத்திரிக்காய், அரைக்குல வெங்காயம் வேணும். பின்ன என்னமா எசி புத்துக்கு எதுக்கு வருவாங்க? போன் பண்ண தானே வருவாங்க. சரி, காசு வச்சிருக்கீங்களா? எல்லா புத்தையும் காசு இருக்கா கேட்ட போன் பண்ண வர்றாங்களா? எல்லா புத்தையும் உங்க மாதிரி கடன் வைக்கிறது இல்ல. அதுதான் மாறி மாறி குடுத்தல அப்பறம். சரி பண்ணிக்கலாம். அப்படி சொல்லு. ஹலோ, யாரே? நான் தான் சார். நான்தானா? நானு அன்னைக்கு உண்டு வேலை கட்டுறேன் சார், கிடைக்குமா? இது கம்பெனி எல்லாம் கிடையாது. கம்பெனிங்களா? ஏன் மூடியாச்சா? என்ன எனக்கும் தூக்கம் வரலடா, என் கண்ணு ரொம்ப வலிச்சுதா. அத கையால தடவி கேட்க போறதா? கண்ணு இங்க இருக்கு. ஐயோ ஐயோ, எனக்கு இது கூட நான் தாங்காது. சட்டுப்பிடி போய் கல்யாணம் பண்ணிடா. எங்கம்மா கிளம்பிட்ட? கையில புக்ஸோட காலேஜ்க்குப்பா. காலேஜுக்கா? யாருமா ஃபீஸ் கட்டினது? ஜான்சிக்கா தான்ப்பா ஏற்பாடு பண்ணாங்க. என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எது யாரு? மணிமேகலைக்கா திருப்பி கொடுத்துருவாங்கப்பா. அவ எப்படி திருப்பி கொடுப்பா? அக்கா வேலைக்கு போறாங்க, அது கூட ஜான்சி அக்கா தான் ஏற்பாடு பண்ணாங்க. இது மணிமேகலை வேலைக்கு போறாளா? நீ கிளம்பு. மூணு நாள் நான் ஊர்ல அத்தனையும் தலையெல்லாம் மாத்தி போட்டாலும் இந்த ஜான்சி வச்சுக்கிறேன். மதுரை 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 எங்க இருக்க? மறுபடியும் எனக்கு பதவி கிடைக்காது முடிவு பண்ணிட்டீங்களா? யார கேட்டுட்டு என்னுடைய மூத்த பொண்ண வேலைக்கு அமிச்சா? பொம்பளைய வேலைக்கு போறது அது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? படிச்சு படிப்ப வீணாக்கிக்கிட்டு பொண்ணுங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது முட்டாள்தனம்.
அதனாலதான் மணிமேகலையே பொண்ணா பிறந்தவா வீட்டுக்கு வழக்கா இருந்தா மட்டும் போதும், ஆணுக்கு நேரம் நடந்தா மட்டும் போதும். தாயா தங்கையா தாரமா வீட்டுக்குள்ளேயே பெண்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இதெல்லாம் விட்டு புட்டு வேலை வேறு வீதிக்கு வந்துட்டா பலாச்சாரம் அழியும். கைத்தட்டு வாங்குறதுக்காக நீங்க மேடையில பேசுற இந்த வசனங்கள் வீட்டுல இருக்கிற வறுமைய போக்காது. வறுமைய போக்குறேன்னு வேலைக்கு போன பல பெண்கள் கருவறைய கழிவறியாக்கின கதையெல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இன்னும் என்ன சொல்ல போற? வேலைக்கு போற பெண்கள் புருஷன் இல்லாம பிள்ளைய பத்துக்கிற தப்பு இல்லைன்னு சொல்ல போறியா, இல்ல அதுவும் பெண் உரிமை சொல்லி வாதாட போறியா? அம்மா தாயே, உன்னுடைய சமத்துவம் புரட்சி புண்ணாக்கு புளியங்கூட்டை எதுவுமே இந்த வைய புத்திர வம்சத்துக்கு வேண்டாமா? நீ ஒண்ணு பண்ண, யாருக்கும் தெரியும் கேட்டு கலப்பிட்டு ஓடி போயிரு. தன் மனைவியா இல்லாத வேற ஒரு பொண்ணு கிட்ட தவறா நடந்துகிட்டதா? வந்த வதந்தியினால ஜனாதிபதி பதவியே ஆட்டம் கண்டுடுச்சு அமெரிக்காவில. ஒருத்தருக்கு ஒருத்தங்கிற ராமாயண மந்திரம் படிக்கிற இந்த தேசத்துல இவங்க யாருங்க? நீங்க கலாச்சாரத்தை பத்தி பேசுறீங்களா? தலைவர்களுக்கு ரெண்டு வேணும் மூணு வேணும், ஆனா உங்க பொண்ணுங்க தாயா தாரமா தங்கையா புனிதமா வாழணும், வறுமையில வாழணும். பிளட்டி ஆனாதுக்கு சாரி அங்கிள், நான் கேக்குற ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லனா எழுந்திருச்சு நடக்க முடியலனா உங்க மனைவியோ மகளோ தாயோ தங்கச்சியோ உங்களுக்கு உதவி செய்யறதில்ல, அதை நீங்க ஏத்துக்கிறது இல்ல. உடம்பு சரியில்லைனா மட்டும் பெண்களோட உதவி தேவைப்படுது. அதே மாதிரி குடும்பம் நொடிஞ்சு கிடக்கும் போது பெண்கள் வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை காப்பாத்துறது எனக்கு தப்பா தெரியல. உங்க குடும்ப சூழ்நிலையை பார்த்துட்டு தான் நான் இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன். அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நாளைக்கே உங்களை ஷாப் பண்ணிடுங்க. எனக்கு என்ன